ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுனு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கேரட்டு பீன்ஸ் ரெண்டும் சேர்த்து கூட நம்ம வேக வச்சு பொறிக்கலாம் அதோட முட்டைக்கோசு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சின்ன பாத்திரத்துக்கு காயை வேக வச்சோம்னா இந்த மாதிரி வந்து கீழே இருக்க காய் மேலே வந்துடும் மேலே இருக்க காய் கீழே போயிடும் இந்த மாதிரி குளிக்கி விட்டால் தான் காய் வந்து குழையாது பண்ணி போட முடியாது கரண்டி போட்டால் ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகி காய் உடஞ்சி போயிடும் சின்ன பாத்திரமே யூஸ் பண்ணாலும் நிறைய காயாக இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சிருப்பேன் வெந்திரிச்சான்னு பார்க்குறதுக்கு கீழே இருக்கு காய் வெந்திருக்கும் மேலே காய் வேகாமல் இருக்கும் இந்த மாதிரி குளிக்க விட்டுக்கோங்க தாளிப்பு எப்போயுமே வந்து நம்ம கறிக்கிருக்க கூடாது கருக்குனா வந்து காய் டேஸ்ட் மாறிடும் கறுக்காமல் முடிஞ்சளவு பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிக்கோங்க வரமெளா சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா காரம் அதிகமாக தெரியும் ஆனால் இந்த காய் பொரியலுக்கு வந்து பெப்பர் தூள் சேர்க்கலாம் ஆனால் பெப்பர் தூள் சேர்த்தோன்னா குழந்தைக்கு சாப்பிடாதுங்க காரமாக இருக்கனால முடிஞ்சளவு வந்து வரமிளக சேருங்க வெங்காயம் வந்து எப்போவுமே நல்லா வணங்கணும் வணங்கினதே நல்லாயிருக்கும் காய் பொரியல் அது காயை நம்ம போடும்போது தண்ணி அதிகமாக அதில் இருக்கக்கூடாது தண்ணி அதிகமாக இருந்தாலும் காய் பொரியல் டேஸ்ட் இருக்காது காய் வேக வைக்கும்போது தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது அதிகமாக தண்ணியை சேர்த்தோம்னா காயோட டேஸ்ட்டே மாறிடும் தண்ணியை கம்மியாக வச்சு தான் சேர்க்கணும் இப்பொரியல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்